சமீபத்தில் உலகம் முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஆச்சரியத்தை உண்டாக்கிய விஷயம் எது என்று கேட்டால் அது இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி தான். பிரபஞ்சத்தின் ஆழமான புகைப்படத்தை எடுத்த இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி பற்றிய சில முக்கியமான தகவல்களையும் ஆச்சரியமான செய்திகளையும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்மளோட மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். இந்த தொலைநோக்கியானது இரண்டு முக்கியமான இலக்குகளை கொண்டிருக்கிறது. ஒன்று, 13.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த பிரபஞ்சத்தில் பிரகாசித்த முதல் நட்சத்திரங்களின் படங்களை எடுப்பது. மற்றொன்று, தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஆய்வு செய்வது. இந்நிலையில் புதிதாக உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியின் முதல் முழு வண்ணப்படமானது வெளியிடப்பட்டது. இந்த புகைப்படமானது விண்வெளி அறிவியலை பொறுத்தவரையிலும் புதிய ஒரு சாதனையாகவே கருதப்படுகிறது. இப்படி வெளியிடப்பட்ட இந்த படமானது பிரபஞ்சத்தின் மிக ஆழமான மிக விரிவான அகச்சிவப்பு காட்சி நமக்கு தருகிறது. இந்த விண்மீன் திரள்களின் ஒளி தாமாகவே நம்மை அடைய பல பில்லியன் வருடங்கள் வரையிலும் ஆகும். அந்த நேரத்தை இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியானது வெகுவாக குறைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இந்த படம் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜேம்ஸ் வெப் எடுத்த மேலும் சில புகைப்படங்கள் உலகளாவிய அளவில் நாசாவால் வெளியிடப்பட்டு இருந்தன. அமெரிக்காவால் மிகப்பெரிய விஷயங்களை செய்ய முடியும் என்பதை இந்த படங்கள் நமக்கு நினைவூட்டக்கூடிய விதமாகவே தான் அமைந்திருக்கிறது. இதுவரையிலும் யாரும் எதிர்பார்த்திராதவற்றை பார்க்க முடியும் சாத்திய கூறுகள் நமக்கு உண்டு. இதுவரையிலும் யாரும் செல்லாத இடங்களுக்கு கூட நாம் செல்ல முடியும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இதனை பற்றி கூறியிருந்தார். 10 மில்லியன் டாலர்கள் செலவழித்து உருவாக்கப்பட்ட இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி கடந்த வருடம் டிசம்பர் என்று செயல்பட துவங்கியது. இது புகழ்பெற்ற ஹபிள் விண்வெளி தொலைநோக்கியின் வாரிசாகவே கருதப்படுகிறது. இது வானத்தில் அனைத்து விதமான அதாவது எல்லா விதமான அப்சர்வேஷன்களையும் செய்ய முடியும். இருந்தாலும் இந்த தொலைநோக்கி இரண்டு முக்கியமான இலக்குகளை கொண்டிருந்தது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல, ஒன்று, 13.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த பிரபஞ்சத்தில் பிரகாசித்த முதல் நட்சத்திரங்களின் படங்களை எடுப்பது. மற்றொன்று, தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஆய்வு செய்வது. அந்த கிரகங்களில் மனிதர்களால் வாழ முடியுமா என்பதை பற்றி பார்ப்பது. மேலும் அதிபர் பைடனுக்கு காண்பிக்கப்பட்ட படம் முதல் நோக்கத்தை நோக்கி பயணிப்பதை காட்டுகிறது. நாசா வெளியிட்ட படத்தில் SMACS 0723 என்ற பெயரால் அறியப்படக்கூடிய தெற்கு அரைக்கோள் விண்மீன் தொகுப்பில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் இதில் காணப்படுகின்றன. இந்த SMACS 0723 தொகுப்பானது சுமார் 4.6 பில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கிறது. ஆனால் இந்த தொகுப்பின் பெரும் நிறையானது வெகு தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களின் ஒளியை வளைத்து மிகவும் பெரிதாக்கி இருக்கிறது. இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அதன் 6.5 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய தங்க கண்ணாடி மற்றும் அதி உணர்திறன் அகச்சிவப்பு கருவிகளும் பெருவெடிப்பு நடந்ததற்கு அதாவது பிக் பேங் நடந்ததற்கு 600 மில்லியன் வருடங்களுக்கு பிறகு இருந்த விண்மீன்களின் சிதைந்து போன வடிவத்தை தான் நமக்கு இப்பொழுது படமாக எடுத்திருக்கிறது. இதில் சிவப்பாக தெரியக்கூடிய வளைவுகள் தான் அவை. எனவே இதன் விளைவாக இதுவரையிலும் பெறப்பட்ட ஆழமான அண்டப்பார்வை படமாகவும் இது இருக்கலாம். ஒளியானது வினாடிக்கு 186,000 மைல் வேகத்தில் பயணிக்கிறது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். மேலும் அந்த ஒரு சிறிய புள்ளிகளில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒளியானது சில பில்லியன் வருடங்களுக்கும் மேலாக பயணிக்கிறது என்று நாசா நிர்வாகி பில் நெல்சன் கூறுகிறார். மேலும் நாங்கள் இன்னும் பின்னோக்கி செல்ல முடிவு செய்திருக்கிறோம். இது ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் முதல் படம் தான். பிரபஞ்சம் 13.8 பில்லியன் வருடங்களுக்கு பழமையானது என்பது எங்களுக்கு தெரியும் என்பதால் நாம் கிட்டத்தட்ட பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தை அடைய போகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஹபிள் தொலைநோக்கி இவ்வாறான பலன்களை தருவதற்காக விஞ்ஞானிகள் வார கணக்கில் வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியோ வானில் மிக ஆழமான பொருட்களை 12.5 மணி நேரங்களுக்கு பிறகு அடையாளம் கண்டிருக்கிறது. நாசாவும் அதன் சர்வதேச கூட்டாளியான ஐரோப்பிய மற்றும் கனடிய விண்வெளி நிறுவனங்களும் செவ்வாய்க்கிழமை என்று வெப் தொலைநோக்கியிலிருந்து மேலும் பல வண்ணப்படங்களை வெளியிட்டது. பூமியிலிருந்து 1,000 ஒளியாண்டுகளுக்கு மேல் அமைந்திருக்கக்கூடிய மாபெரும் கோளான VAS 96B இன் வளிமண்டலத்தை வெப் தொலைநோக்கி ஆய்வு செய்திருக்கிறது. அந்த வளிமண்டலத்தின் வேதியியல் பற்றி அது கண்டிப்பாக நமக்கு சொல்லும். VAS 96B அதன் தாய் நட்சத்திரத்திற்கு மிக மிக அருகில் உயிர் வாழ்வதற்கு சுற்றுகிறது. ஆனால் ஒரு நாள் பூமியை சுற்றியிருக்கும் வாயுக்களை கொண்ட ஒரு கிரகத்தை வெப்ப தொலைநோக்கி உளவு பார்க்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. இது உயிரியல் ஆதாரங்கள் அங்கு இருப்பதற்கான ஒரு ஆதாரத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். நாசா விஞ்ஞானிகள் வெப் தொலைநோக்கி அதன் வாக்குறுதியை நிறைவேற்றும் என்பதில் சந்தேகமில்லை என்றே கூறுகிறார்கள். எனவே வரும் காலத்தில் இந்த தொலைநோக்கியானது மேலும் பல விண்வெளி சார்ந்த உண்மைகளை நமக்கு அளிக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எடுத்த 5 புகைப்படங்களையும் நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். எங்கோ நம்ப முடியாத ஒன்று
என்று நாம் அறிவதற்கு இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. இது பிரபல வானியல் அறிஞரான கார்ல் சாகனின் வார்த்தைகள். இதனை குறிப்பிட்டுதான் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எடுத்த அரிய புகைப்படங்களை நாசா உலகிற்கு பகிர்ந்திருந்தது. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எடுத்த புகைப்படங்கள் தான் தற்பொழுது உலகம் முழுவதும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. நமது கற்பனைக்கும் எட்டாத பறந்து விரிந்திருக்கக்கூடிய விண்வெளியில் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எடுத்த புகைப்படங்களில் நாம் அறிந்து கொள்ள என்ன இருக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். SMACS 0723. விண்வெளியில் ஒரு சிறு விண்மீன் திரள்களை, அதாவது கேலக்சிகளை இந்த படமானது குறிக்கிறது. அதாவது உங்கள் கை நிறைய மணல் துகள்களை வைத்திருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு துகள் அளவுதான் இந்த விண்மீன் திரள்களின் கூட்டம். இந்த பறந்து விரிந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய துகளைத்தான் இந்த படமானது குறிக்கிறது. இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் நமது பிரபஞ்சம் என்பது எவ்வளவு பெரியதென்று. மேலும் இந்த படத்தை நீங்கள் கவனமாக பார்த்தால் விண்மீன் திரள்களை தெளிவாக பார்க்க முடியும். சில விண்மீன் திரள்களின் ஈர்ப்பு விசையால் சிதைக்கப்பட்டிருப்பதால் அவை மீண்டும் காணப்படுகின்றன. சில வட்ட வடிவில் காணப்படுகின்றன. இதில் ஆங்காங்கே நட்சத்திரங்களும் மின்னுகின்றன. The Southern Ring Nebula. இது விண்வெளியில் தெற்கு பகுதியில் வளைய வடிவத்தில் அமைந்திருக்கிறது. இதன் காரணமாகவே இது தெற்கு வளைய நெபுலா, அதாவது தி சவுதர்ன் ரிங் நெபுலா என்று அழைக்கப்படுகிறது. நெபுலா என்பதற்கு புகை அல்லது பனிமூட்டம் என்று பொருள். ஹபிள் தொலைநோக்கி எடுத்த நெபுலாவை பார்க்கும் பொழுது அவை ஒளிரும் மேகங்கள் போன்று தெரியும். ஆனால் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி படம் பிடித்திருக்கக்கூடிய தெற்கு வளைய நெபுலா ஜெல்லிமீன் போன்று காணப்படுகிறது. ஹைட்ரஜன் நிறைந்திருக்கக்கூடிய நெபுலாக்கள் தான் விண்வெளியில் நட்சத்திரங்கள் தோன்றும் இடங்களாக இருக்கின்றன. இந்த நெபுலாக்கள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் மிகுந்த வெப்பத்தை கொண்டவை. இது பூமி இருந்து சுமார் 2500 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கின்றன. அதாவது ஒரு ஒளியாண்டு என்பது 9.5 trillion கிலோமீட்டர்கள். அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், இது கற்பனைக்கும் எட்டாத அளவிற்கு மிகுந்த தொலைவை கொண்டிருக்கிறது. ஸ்டீபன் குவினட். இந்த படத்தில் 5 விண்மீன் திரள்கள், அதாவது 5 கேலக்சிகள் இருக்கின்றன. அதாவது நமது சூரிய குடும்பத்தை போன்று 5 விண்மீன் திரள்கள் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த விண்மீன் திரள்களை எட்வர்ட் ஸ்டீபன் என்பவர் 1877 கண்டறிந்திருந்தார். அதனால் இந்த விண்மீன் திரள்கள் அவரது பெயராலேயே இன்றும் அழைக்கப்படுகிறது. இதில் குவிண்டெட் என்பது 5 என்ற எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. நிறைய விண்மீன் திரள்கள் கூட்டமாக ஒரே இடத்தில் இருந்ததை அப்பொழுதுதான் விஞ்ஞானிகளும் கண்டறிந்தனர். இந்நிலையில் தான் இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியானது ஸ்டீபன் குவிண்டெட்டையும் தெளிவாக படம் பிடித்து அனுப்பியிருக்கிறது. இதில் 2 விண்மீன் திரள்கள் ஒன்றோடொன்று பிணைந்திருப்பதை தெளிவாக பார்க்க முடியும். இதன் மூலம் விண்மீன்கள் எவ்வாறு உருவாகிறது என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கருந்துளைகளை அறிந்து கொள்ளவும் இந்த படமானது நமக்கு உதவுகிறது. ஸ்டீபன் குவிண்டெட் பூமியிலிருந்து 290 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்திருக்கிறது. கரீனா நெபுலா. கரீனா நெபுலா பொதுவாக மலை பள்ளத்தாக்குகள் போன்று காணப்படும். இதன் பின்பகுதியில் நீல நிறவானம் தெளிவாக தெரியும். இவை பூமியிலிருந்து 7500 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கின்றன. இவை வாயுக்களாலும் தூசுக்களாலும் ஆனது. நமது சூரிய குடும்பம் அமைந்திருக்கக்கூடிய பால்வெளி மண்டலத்தில் தான் இவைகளும் அமைந்திருக்கின்றன. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கரீனா நெபுலாவை துல்லியமாக தற்பொழுது படம் பிடித்தும் இருக்கிறது. அதில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் இந்த படத்தில் தெளிவாகவே தெரிகின்றன. கரீனா நெபுலாவின் முனைகளில் அமைந்திருக்கக்கூடிய NGC 3324 என்ற விண்மீன் கோட்டமும் படத்தில் தெளிவாகவே தெரிகிறது. WASP 96B. இந்த வெளிக்கோள் 2014 கண்டுபிடிக்கப்பட்டது. விண்வெளியில் தெற்கு பகுதியில் இது அமைந்திருக்கிறது. இது பூமியிலிருந்து சுமார் 1150 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறது. இந்த வெளிக்கோள் வியாழன் கோளின் நிறையில் பாதி நிறையை கொண்டது. இது அதன் நட்சத்திரத்தை முழுமையாக சுற்றி வர எடுத்துக் கொள்ளக்கூடிய காலம் 3.4 நாட்கள். இந்த கோளின் வெப்பநிலையானது 1000 degrees Fahrenheit ஆகும். மேலும் இந்த கோளில் வாயுக்கள் நிரம்பி இருக்கின்றன. மேலும் இந்த வெளிக்கோளின் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீராவியின் அளவு, கார்பன் அளவையுமே கூட ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியானது தற்பொழுது கணக்கிட்டு நமக்கு அனுப்பியிருக்கிறது. மேலும் நமது சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலத்தில் மட்டும் சுமார் 5000 புறக்கோள்கள் வரையிலும் இருக்கின்றன. விண்வெளி ஆராய்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களுக்கு மத்தியில் நாசாவின் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அனுப்பியிருக்கக்கூடிய இந்த படங்கள் பெரும் வரலாற்று நிகழ்வை நிகழ்த்தியிருக்கின்றன என்றே சொல்ல வேண்டும். இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எடுத்த புகைப்படங்கள் தற்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அல்ல, அவை கடந்த காலத்தை சேர்ந்தவை. உங்களுக்கு ஒருவேளை குழப்பமாக இருக்கலாம். விண்வெளியின் தொலைவை ஒளியாண்டுகளில் தான் கணக்கிடுகிறார்கள். எப்போதோ பயணம் செய்த ஒளி ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியால் காண நேர்ந்த கணத்தில் தான் இந்த புகைப்படங்களாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது அவை கண்டிப்பாக கடந்த காலத்தைச் சேர்ந்தவைகளாகத்தான் இருக்கும். பிரபஞ்சமானது இந்த நொடியில் கூட தனது எல்லையை அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் லட்சக்கணக்கான கிரகங்கள், விண்மீன்கள் அங்கு இருக்கலாம். இன்னமும் பல அதிசயங்களை நாம் காண இருக்கிறோம். ஏன் பிரபஞ்சம் எப்போது எப்படி உருவானது என்ற புதிருக்குமே கூட நமக்கு எதிர்காலத்தில் கண்டிப்பாக விடை கிடைக்கலாம். காத்திருப்போம் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் அடுத்த புகைப்படங்களுக்காக. மேலும் இது போன்று பல்வேறு விதமான ஆச்சரியமான தகவல்களையும் செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலையும் நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் சென்று கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.